என் பேர் சிரஞ்சீவி. எனக்கு திருமகளும் ஒரே சின்ன கேள்வி, இந்து மதத்தில் சாதி இருக்கு, இஸ்லாம் மதத்தில் சாதி இருக்கா? அதான் கேள்வி. அவர் என்ன கடைசி கேள்வி என்னன்னு கேட்டா, இஸ்லாம் மார்க்கத்துல சாதி இருக்குதா? இப்ப பிற மதங்கள் என்ன செய்யறாங்க, குறிப்பிட்ட சாதின்னு பிரிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல மனிதர்களை, அந்த மாதிரி முஸ்லீம்கள்ல சாதின்னு இருக்குதான்னு கேக்குறாங்க. சாதிங்கிறது குளம்ங்கிறது ரெண்டு வகை இருக்கு. குளம்ங்கிறது இஸ்லாத்தில் இருக்கிறது, சாதிங்கிறது இஸ்லாத்தில் இல்லை. சாதினா என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்தால் அவன் உயர்ந்தவன், குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்தால் அவன் தாழ்ந்தவன், இந்த கோத்திரத்தில் பிறந்தால் அவன் நடுத்தரமானவன் என்று உயர்வு தாழ்வு கற்பிக்கிறாங்க இல்லையா, அதான் சாதி. அது இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்துல வந்து அவன் யாருக்கு எங்க பிறந்தாலும் சரி, பிறந்ததை வைத்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லவே கூடாது. அதே நேரத்தில் வந்து அடையாளப்படுத்துவதற்காக உயர்வு தாழ்வு கற்பிக்காம அடையாளப்படுத்துவதற்காக கோத்திரம் குளம்ங்கிறாங்கல்ல, அது இருக்குதா என்று கேட்டால் அது இருக்குது. நபிகள் நாயகமே குறைசி கோத்திரம்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு உயர்ந்தவன் அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு ஊர்ல வந்து இஸ்மாயில் ஒரு 10 பேர் இருப்பாங்க, எந்த இஸ்மாயில் ஒரு அடையாளம் சொல்லுவோம், இவர் அந்த கோத்திரத்து இஸ்மாயில், இந்த கோத்திரத்து இஸ்மாயில், இந்த வகையறாவுல உள்ள இஸ்மாயில், அடையாளம் தெரிஞ்சு போயிரும். அப்ப உயர்வு தாழ்வுங்கிறத கற்பிக்காமல், உயர்வு தாழ்வு இல்லாம அடையாளம் என்பதற்காக வேண்டி பிரிவுகள் இருக்கான்னு கேட்டா இருக்குது, முஸ்லீம்கள்ட்ட இருக்குது. நீங்க ராவுத்தர்னு முஸ்லீம் இருப்பாங்க, மறைக்காயர் இருப்பாங்க, லெப்பைன்னு இருப்பாங்க. லெப்பை மறைக்காயரும் தொடமாட்டாங்கன்னு இஸ்லாத்துல கிடையாது, தொடுவாங்க, ஒரு தட்டுல சாப்பிடுவாங்க, ஒரு பள்ளி வாசல்ல ஒன்னா நிப்பாங்க, ஒருத்தர் தோல்ல ஒருத்தர் கையை போட்டுக்கிடுவாங்க, ஒருத்தர் மணியில ஒருத்தர் படுத்துக்கிடுவாங்க. ராவுத்தர் மறைக்காயர் லெப்பைங்கிறவங்கலாம் அது அடையாளம் சொல்வதற்கு சொல்லும் போது நாங்க ராவுத்தர் நாங்க மறைக்காயர் சொல்லிக்கிடுவாங்களே தவிர, ராவுத்தர் தெருவுல மறைக்காயர் வரக்கூடாது, மறைக்காயர் குளித்த குளத்துல ராவுத்தர் குளிக்க கூடாது, அப்படி இருக்கான்னு கேட்டா கிடையாது. உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடிய ஒரு அம்சம் இருக்கான்னு கேட்டா அது அதான் ஜாதிங்கிறது. அந்த ஜாதி இஸ்லாத்தில் இல்லை. அடையாளப்படுத்துவதற்காக அவங்கவுங்களா சில ஊர்கள் என்ன செய்வாங்க, ஒரு பேரை வைத்துக் கொள்வார்கள், அப்படி இருக்கிறது. அதனால உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய அந்த ஒரு அம்சம் இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்றோம். அதுக்கு இந்த அர்த்தமுள்ள கேள்விகள்ங்கிற புஸ்தகத்தில் விரிவாக எழுதியிருக்கு.